இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புனிதர் பிபியானா. இவங்க தந்தை ஃப்ளாவியன், தாயார் டஃப்ரோசா. இவங்க இருவரும் ரோமையில் வாழ்ந்து வந்தாங்க. இருவரும் வேதத்திற்காக உயிரை இழந்தாங்க. பிபியானாவும் அவங்களுடைய தங்கை டெமோத்ரியாவும் உயிருடன் விடப்பட்டாங்க. அஞ்சான அதிகாரிகள் அவங்களது சொத்தை பறித்து கொண்டாங்க. தரித்திரத்தில் வாழ்ந்து ஜெபத்திலும் உபவாசத்திலையும் நேரத்தை செலவழித்து வந்தாங்க. பிபியானாவை ஒரு துஷ்ட பெண்ணிடம் அனுப்பினாங்க. பிபியானாவை கெடுக்க அவங்களால முடியலை. பிபியானா உறுதியோடு இருப்பதை கண்டு அதிகாரி கடும் கோபம் கொண்டு அவங்கள ஒரு தூணில் கட்டி சாகும் வர அடிக்கும்படி கட்டளையிட்டான். இறுதியில் புனிதை எல்லா வேதனையும் சகித்து உயிர் நீத்தாங்க. நாம் இப்போ புனித பிபியானாவை பற்றி பார்த்தோம். இப்போ இவங்க மூலமாக ஆண்டவரிடம் ஜெபம் செய்யலாம். இறைவா, உம்முடைய திருவுளத்தின்படி புனித பிபியானாவை இளம் பருவத்திலேயே உமக்காக நேர்ந்து கொண்டு அவரை சிலுவையில் அறையப்பட்ட உமது திருமகனின் சாயலாக உருவாக்கினீரே. நாங்களும் அவருடைய மாதிரியை பின்பற்றி இதே சாயலாக உருமாற்றம் பெற வேண்டும் என்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசு